உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் வணக்கம். ஸோ குவால்காம் வந்து இப்போ ஸ்னாப்ட்ராகன் 660 மற்றும் ஸ்னாப்ட்ராகன் 630 அப்படின்னு சொல்லப்படுற இரண்டு மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆமாம், அதை தான் இவங்க வந்து இப்போ சிஸ்டம் ஆன் செப்புக்கு பதிலாக சொல்கிறாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 660 மற்றும் ஸ்னாப்ட்ராகன் 630 அப்படின்னு சொல்கிற இரண்டு மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு சிப்செட்லையும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஃபிளாக் ஷெட் சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 835 அம்சங்கள் வந்து நிறையவே வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க இந்த மிட்ரேஞ்ச் சிப்செட்டில். ஸோ இந்த இரண்டு சிப்செட்டில் உள்ள அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்னாப்ட்ராகன் 660 பத்தி நம்ம ஒரு 6 மாதங்களுக்கு மேலாகவே வந்து பல லீக்ஸ் பல ரூமர்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 660 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 660 பத்தி முதல் பார்க்கலாம். ஸோ இந்த குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 660 அப்படிங்கிற இந்த மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 652 மற்றும் ஸ்னாப்ட்ராகன் 653 இந்த இரண்டுக்குமான அடுத்த சக்சஸராக தான் இந்த ஸ்னாப்ட்ராகன் 660 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 652 மற்றும் ஸ்னாப்ட்ராகன் 653 வந்து 28 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்துருக்கிற இந்த 660 மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்து 14 நானோமீட்டர் ஃபின்ஃபிட் ப்ராசஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து பவர் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸ்லேயே பார்த்துருந்தோம். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து 14 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து பல மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 652 மற்றும் 653 பயன்படுத்தாம அவங்களோட மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து அவங்க வந்து ஸ்னாப்ட்ராகன் 625 வந்து பயன்படுத்தி இருந்தாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெனோ P2 இருக்கட்டும் இல்ல ரெட்மி நோட் 4 ஆவே இருக்கட்டும். ஸோ ரெட்மி நோட் 4 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 3 வந்து ஸ்னாப்ட்ராகன் 650 கொடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்து ரெட்மி நோட் 4 வந்து 652 இல்ல 653 போகாம அவங்க வந்து பவர் எஃபிஷியன்டான 625 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸருமே வந்து 64-bit ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. பட் இதுல இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஸ்னாப்ட்ராகன் 652 இல்ல 653 இல்ல இந்த மாதிரி 4 கார்டெக்ஸ் A72 கோர்ஸ் மற்றும் 4 கார்டெக்ஸ் A53 கோர்ஸ் அந்த மாதிரி கொடுக்காம இதுல வந்து ஃபிளாக்ஷிப்ல கொடுக்கிற மாதிரி 2 கிரேயோ கோர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 2 செட் ஆஃப் கிரேயோ 260 கோர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு கோரோட ஹையஸ்ட் கிளாக்கிங் ஸ்பீட் வந்து 2.2 ஜிகாஹெர்ட்ஸ் வரையும் இருக்கலாம். அடுத்து இருக்கிற இன்னொரு கோர்ல வந்து 1.8 ஜிகாஹெர்ட்ஸ் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா வந்து சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 20% ஸ்னாப்ட்ராகன் 653 அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி குவால்காம் நிறுவனம் வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்த ஜிபியூ அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து அட்ரினோ 512 ஜிபியூ அப்படிங்கிற ஒரு புது கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி 653 பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அட்ரினோ 510 ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மூலமாக வந்து கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% வரையுமான ஒரு பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி குவால்காம் நிறுவனத்தால் சொல்லப்படுது. அடுத்து இந்த ப்ராசரை யூஸ் பண்ணி வர ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேஸ் வந்து குவாட் ஹெச்டி ரெசல்யூஷன் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் மோடம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து X12 LTE மோடம் அப்படிங்கிற அந்த மோடம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைல் பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 835 நம்ம ப்ளூடூத் 5.0 அதுக்கப்புறமேட்டு குவிக் சார்ஜ் 4.0 ஸோ இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து இந்த ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ப்ராசரை பயன்படுத்தி வர ஸ்மார்ட் போனோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டுவல் கேமராஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. டுவல் கேமராஸ் அப் டு 16 MP கேமரா வரையும் வந்து இந்த ப்ராசர் பயன்படுத்தி வர ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இதுல ஒரு ஃபீச்சரா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் 3.0 அது வந்து இந்த ப்ராசரோடயே வருது. ஸோ அதுவுமே வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சர் தான். இதுல வந்து 8 GB வரையுமான ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்னாப்ட்ராகன் 660. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ராகன் 630. ஸோ இந்த ஸ்னாப்ராகன் 630 மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்னாப்ராகன் 625 மற்றும் ஸ்னாப்ராகன் 626 வந்து அடுத்த ஒரு சக்சஸராக தான் இந்த மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்து 64-bit ஆம் கார்டெக்ஸ் ஆர்கிடெக்சர்ல தான் வருது. பட் இதில் வந்து A53 கோர்ஸ். ஸோ அதே ஆர்கிடெக்சர்ல தான் இதுவுமே கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். ஸோ இதில் வந்து 8 கார்டெக்ஸ் A53 அந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட ஹையஸ்ட் கிளாக்கிங் ஸ்பீட்ஸ் வந்து 2.2 GHz வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குவால்காம் நிறுவனத்தால் வந்து சொல்லப்படுது. அடுத்து இதோட கிராபிக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயுமே வந்து ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அட்ரினோ 506 GB வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அட்ரினோ 508 அப்படிங்கிற புதிய கிராபிக்ஸ் ப்ராசஸர் வந்து இதன் மூலமாக அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து கிராபிக்ஸ் ப்ராசஸிங்கில் வந்து 30% வந்து ஒரு பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுலையுமே வந்து குவால்காம் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்னாப்ட்ராகன் 660 பார்த்த ப்ளூடூத் 5.0 குவிக் சார்ஜ் 4.0 X12 LTE மோடம் ஸோ அது எல்லாமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 630 இருக்கு. அடுத்து இந்த ப்ராசரை பயன்படுத்தி வர ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் வரையும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குவாட் HD அந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அடுத்து இந்த ப்ராசரை பயன்படுத்தி வர கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே வந்து டியூவல் பேக் கேமராஸ் வரையும் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் இதில் வந்து அதிகபட்சம் 13 MP கேமரா வரையும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 660 வந்து ஆல்ரெடி பல மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ போத் ஸ்னாப்ட்ராகன் 660 மற்றும் 630 பயன்படுத்தி பல ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நம்ம வந்து கூடிய விரைவில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இரண்டு மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் டெக்ஸ்ட் அடையரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.